விஜய் டிவியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சீரியல் தான் வந்து பாக்யலக்ஷ்மி. இந்த பாக்யலக்ஷ்மி சீரியலில் கோபிங்கிற கேரக்டரை திட்டாத ஆளே கிடையாது, பட்டு பயங்கரமாக எல்லாம் கரிச்சு கொட்டுறாங்க. அந்த ரோலில் நடிச்சிருக்கிறவர் சதீஷ். இவரை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இவர் வந்து 1979 வந்து சென்னையில் பிறந்திருக்காரு. சதீஷ் வந்து முதல்ல வந்து 1999 மின்சார பூவேங்கிற படத்தில் ஹீரோவாக அறிமுகமாயிருக்கார் தமிழ் சினிமாவில். அதுக்கப்புறம் சின்ன திரைக்கு போயிட்டார் மந்திரவாசல் அப்படிங்கிற சீரியல் மூலமாக. அதுக்கப்புறம் பல்வேறு சீரியல்கள் சன் டிவியில் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் வந்து மகாராணி அப்படிங்கிற ஒரு சீரியலில் பண்ணார். ப்ளஸ் வந்து தனி ஒருவன் படத்தில் வந்து போலீஸாக நடித்தார், இருமுகன் படத்தில் போலீஸாக நடித்தார். அதெல்லாம் சின்ன சின்ன ரோல்கள், ஹீரோவோட ஃப்ரெண்டாக வர்ற மாதிரியான ரோல்கள் அது பண்ணார். அது இவருக்கு வந்து இப்போ இது வந்து பயங்கரமான வில்லன் ரோல் பண்ணி பயங்கர பேர் வாங்கி கொடுத்துருக்கு. இப்போ உள்ள பாக்யலக்ஷ்மி சீரீஸு, இந்த பாக்யலக்ஷ்மி சீரியலில் வந்து இவரோட பேர் வந்து கோபிநாத். ஆனால் இவர் ஆக்டர் சதீஷ் வந்து இவர் இவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. இவர் இன்ஸ்டாகிராமில் வந்து ஆக்டிவாக இருக்கார். டெய்லி காலையில் வந்து பாசிட்டிவான மெசேஜ் போடுவார், எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி மெசேஜ் போடுவார். இவரே சொல்லியிருக்காரு, எப்பா அது நடிப்பு தான்ப்பா, நான் அந்த மாதிரி ஆள் இல்லைப்பா, என்னை ஏன்ப்பா இப்படி திட்டுறீங்க, இப்படி திட்டி மெசேஜ் அனுப்புறீங்க, கரிச்சு கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் நிறைய பாசிட்டிவாக ஒவ்வொருத்தருக்கு குட் மார்னிங் சொல்லி பல்வேறு விஷயங்களை வந்து அவர் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காரு பாசிட்டிவாக. அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது சதீஷோட மறுபக்கம் அப்படின்னு, மனிதனின் மறுபக்கம் மாதிரி பாக்யலக்ஷ்மி கோபியின் மறுபக்கம், அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த காணொலிகள் மூலமாக. அதை நீங்கள் பார்க்கலாம். குட் மார்னிங், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஐ விஷ் யூ ஆல் எ பியூட்டிஃபுல் சண்டே. நிறைய பேர் பாக்யலக்ஷ்மி ஃபேன்ஸ் ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் என்னை வந்து கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, நீங்களும் பார்க்கலாம், ஏ இந்த நெகட்டிவ் ரோல் பண்ணுறீங்க, கெட்ட ரோல் நடிக்கிறதுல என்னங்க நெகட்டிவ் பாசிட்டிவ், எது கொடுத்தாலும் பண்ணும், நாய் வேஷம் கொடுத்தாலும் நாய் மாதிரி நடிக்கணும், நான் நடிப்பேன், நாயை விட பெட்டர் நடிப்பேன், ஏன் நான் தான் நாய் சதீஷாச்சு. எனிவே, பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வில்லன் வேஷம் கெட்ட வேஷம் அது இது பண்ணி தான் பாசிட்டிவ் ரோலாக ஹீரோவாக வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹீரோன்ற இமேஜ்குள்ள இந்த குண்டுக்குள்ளே மாட்டிக்காம எல்லா வேஷமும் பண்ணும், அதுதான் வெற்றி, நடிகனுக்கு வெற்றி. லாட்ஸ் ஆஃப் லவ், பெஸ்ட் விஷஸ். குட் மார்னிங், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ அ பியூட்டிஃபுல் பாசிட்டிவ் ஹெல்த்தி அண்ட் அ ஸ்பிரிச்சுவல் மண்டே. தயவுசெய்து வெளில போகும்போது மாஸ்க் போடுங்க, முடிஞ்ச வரைக்கும் நிறைய தண்ணி, ட்ரிங்கிங் வாட்டர். ஏய், நீங்கள் என்ன எங்கே வருவீங்கன்னு தெரியும். ஏய், வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் நிறைய குடிங்க. சம்மர், டோன்ட் கெட் டிஹைட்ரேட்டட். ஓகே, ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ். லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் சதீஷ். பை பாய். ஹாய், என்ன எல்லாரும் என் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கீங்கல்ல, நான் என்னப்பா பண்ணுறது, முதலாளி சம்பளம் கொடுக்குறாரு, நடிச்சு ஆகணும். ஏய், பட் உண்மையாக சொல்லுங்கள், ஹீரோவாக நடிக்கிறது ஏதாவது ரசனை இருக்குமா, பர்ஃபார்ம் பண்ண முடியுமா, கொஞ்சம் நெகட்டிவாக வில்லனாக பண்ணால் தான் ஸ்டைலாக அப்படி காட்ட முடியும். ஹீரோன்னா எப்போ பார்த்தா தேவதாஸ் மாதிரி சுவாகமா இல்லை பா அது மாதிரி நடிக்கணும். வில்லன் ரகுவரன், ரஜினி, பிரகாஷ் ராஜ். எனிவே, இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி. நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் கோச்சுக்கிட்டாலும் அதை நான் வந்து எனக்கு கொடுக்குற அவார்டு மாதிரி நினச்சிக்கிறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். ஹாவ் அ கிரேட் டே. குட் மார்னிங், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இது பாக்யலக்ஷ்மி சீனில் எனக்கும் இனியாக்கும் நல்லா இருந்துச்சுல்ல. சரி, எங்கள் வீட்டிலேருந்தா ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி நமச்சான் சூப்பராக நடிச்சே அப்படிலாம் சொன்னாங்க. 25 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்கேங்க இந்த ரோல், இந்த கதை அப்படி யார் நடிச்சிருந்தாலும் நல்லா நடிச்சிருப்பாங்க. எனிவே, ஐ வாண்ட் டு விஷ் ஆல் ஆஃப் யூ அ பியூட்டிஃபுல் டே.
நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க, பாசிட்டிவா இருங்க. ஓகே, ஹாவ் அ கிரேட் டே. பாய். குட் மார்னிங் எல்லோருக்கும், இனிய காலை வணக்கம். ஹாய் இன்ஸ்டாகிராம் அண்ட் மை பாகலட்சுமி ஃபேன்ஸ், நேற்று ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே 3 மில்லியன் ஹிட்ஸ் வியூஸ். எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே என் மேலே ரொம்ப காண்டாக கோவத்தில் இருப்பீங்க. என்ன பண்ணுறது, வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹீரோ ஹீரோயின் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ராவணன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ராமருக்கு பேர், இன்றைக்கும் ராமாயணம் பேசப்படுது. அடுத்த 2-3 வாரம் எபிசோட்ஸ்லாம் என்னோடய சீன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் இட்ஸ் ஜஸ்ட் அ ரோல். திஸ் இஸ் சதீஷ். எனிவே, டுமாரோஸ் ஓட்டர்ஸ் டே, ஓட்டு போடுறது உங்கள் உரிமை மட்டும் இல்லைங்க, உங்கள் கடமை. தயவுசெய்து ஓட்டு போடுங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். பாய். குட் மார்னிங் எல்லோருக்கும், இனிய காலை வணக்கம். விஷ் ஆல் ஆஃப் யூ பியூட்டிஃபுல் மண்டே, அண்ட் ஐ ஹோப், விஷ், ப்ரே தட் ஆல் ஆஃப் யூ ஹாவ் அ கிரேட் வீக் அஹெட். லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். ஒரு நிமிஷம், இனிமேல் வரப்போகிற சீன்ஸ் எல்லாம் படு பயங்கரமாக, ரொம்ப கேவலமாக இருக்க போகுது, ரொம்ப ஹார்ஷாக வயலண்ட்டாக இருக்க போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கோபி கேரக்டர், நாட் சதீஷ். இதுதான் சதீஷ், டம்மி பீஸ் மேக்கப் இல்லாமல், அது கோபி. ஸோ இது ரியல், அது ரீல். ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் அஸ் அண்ட் கிவ் ஆல் யுவர் லவ். பெஸ்ட் விஷஸ் டு ஆர் சீரியல். தேங்க்யூ. Lots of love and best wishes. Bye-bye. Good morning. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்ஸ்டாகிராமில் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தருக்காக இந்த மெசேஜ். நம்ம தோல், நம்ம பேச்சு, நம்ம அழகு, முடி, ஆபரணங்கள், ஆடைகள், மொழி, பேச்சு, ஸ்டைலு, ஆக்சென்ட் முக்கியம் இல்லாமல் நம்ம மனசு தான் முக்கியம். மனசு சுத்தமாக, உண்மையாக, மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போதும். கருப்போ வெள்ளையோ எந்த நிறமும் இல்லை, கடவுள் கண்ணில் தெரியுது அது மட்டும்தான். ஸோ தைரியமாக இருங்க. இந்த கண்ணில் பார்த்தா தானே அழகு இதெல்லாம் தெரியறது, மனசுலேருந்து பார்த்தா எல்லாமே அழகு. நீங்க அழகு. ஆல் தி பெஸ்ட்.